என் பேர் சாவித்ரி. சரி. மாமா பேர் மகாதேவன். மகாதேவையர். மகாதேவையர். சரி. நீங்கள் எந்த ஊர் பூர்வீகம்லாம்? பூர்வீகம் மருதாண்டா குறிச்சி. அது எங்கே இருக்குது? அது திருச்சி கிட்ட இருக்கு. திருச்சி கிட்டக்க. மாமாக்கு? மாமாக்கு மருதாண்டா குறிச்சி. மாமாக்கு எங்களுக்கு புதுக்குடின்னுட்டு, வாலாடின்னுட்டு, லால்குடி கிட்ட. வாலாடி பக்கத்துலையா? சரி. எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சு உங்களுக்கு? எங்களுக்கு 44 கல்யாணம் ஆச்சு. 1944. அப்போ உங்களுக்கு வயசு? எனக்கு வயசு 85. இல்லை, அப்பா கல்யாணம் ஆகும்போது? அப்பா 18 வயசு. மாமாக்கு 20 வயசா? மாமாக்கு 31. எனக்கு அவருக்கு 13 வயசு. அப்படியா? எதில் உத்தியோகமாக இருந்தா? மாமாக்கு ஏர்போர்ட்டில் உத்தியோகம். அப்பயேவா? அப்பவே. கல்யாணம் ஆகும்போது? கல்யாணம் ஆக கல்யாணம் ஆச்சு. அவர் வந்து சிம்லாவில் இருந்தார். ஓஹோ, சிம்லா. சரி. நீங்கள் எப்போ ஃபஸ்ட்டு பெரியவாளை தரிசனம் பண்ணேன்? ஃபஸ்ட்டு 55 பண்ணினேன். உங்களுக்கு பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்கு மாமா தான் அழிச்சு போனாளா? மாமா அழிச்சுட்டு போல. தங்கை அத்துக்கார் தங்க ஃபேமிலியோட போனேன். ஓஹோ. அப்போ பெரியவா அந்த யானைக்கட்டி மைதானத்தில் இருந்தா. சரி. பட்டுமாமி குழந்தைகள், நான் என் குழந்தைகளோட போனோம். நாங்கள் ரெண்டு பேரும் போனது எங்கள் பெரியவா உச்சு பார்த்து பெரிய உதிரணி நிறையா. நாங்கள் ரெண்டே பேர் தான் சில்ட்ரன். எங்களுக்கு அப்படியே தீர்த்தத கை நிறையா கொடுத்தார். எங்களுக்கு பெரியவாளோட பேசணும் புரியுமா? ஒன்றுமே புரியல. தீர்த்தத வாழ் நாங்கள் பட்டில் வந்துட்டோம். அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தது பெரியவாளை. காஞ்சிபுரமே அப்போதான் நான் ஃபஸ்ட்டு வந்தேன். ஒழிஷா காஞ்சிபுரம் தான் பார்த்துட்டு போயிட்டேன். அதுக்கப்புறமா 1957 நினைக்கிறேன், இது 57 டிசம்பராக இருக்கலாம். டிசம்பரில் ஒரு நாளைக்கு எங்கள் ஐயவாத்தியார்னுட்டு ஆத்துவாத்தியார் அவர் வந்தார். ஆத்துக்கு அம்மா வந்து பெரியவா வரா தாம்பரத்துலேருந்து பூர்ண கும்பம் கொடுத்து பெரியவாளை வரவழைக்கணும் பண்ணுமா அப்படின்னு. அப்போ நீங்கள் மீனம்பாக்கத்தில் இருந்தேலா? அப்போ மீனம்பாக்கத்தில் இருந்தேலா? மீனம்பாக்கத்தில் இருந்தோம். குவார்ட்டர்ஸில். சரி. அப்புறம் எனக்கு சொல்லி கொடுத்து அப்புறம் எங்கள் மாமா ஆஃபீஸில் இருந்ததும் நாங்கள் போய் எங்கள் மெயின் ரோட்டில் நின்னோம். நின்னாக்க ரொம்ப நாள் பெரியவா வரல. கடைசியில் 10 வந்தா பெரியவா. பெரியவா வந்தது உன் பேர் மகாதேவியரா அப்படின்னு கேட்டா. பெரியவாளுக்கு எப்படி தெரியும்? ஆனால் எங்களுக்கு ஒரே ஆச்சரியம். ஆச்சரியப்பட்டுட்டு அதுக்கப்புறமா பெரியவா பூர்ண கும்பத்தை எடுத்துட்டா. எடுத்துட்டு பெரியவா ஏர்போர்ட்டு பார்க்க வாங்கணும்னு என்ன மாத்து மாமா சொன்னார். சரின்னுட்டு வந்தார். வந்ததும் அங்கே டெக்னீஷியன் எல்லாம் காமிச்சா, எல்லாத்தையும் காமிச்சு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணா. என்னோட பிள்ளை 10 அப்போ விஸ்வநாதன்னு பேர். அவனுக்கு ரொம்ப இந்த ஏர்போர்ட்டில் விஷயமெல்லாம் நிறையா தெரியும். அவனும் பெரியவாளோடையே ஏறி அந்த காக்பீட்டில் ஒரு ஒவ்வொன்றையும் அவன் டெக்னீஷியனுக்கு மேலே என்ன எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பெரியவா இவனை பார்த்து ஆச்சரியப்பட்டு பெரியவா அதுலேருந்து இவன்கிட்ட ரொம்ப பிரியம் உசுறு பெரியவாளுக்கு. அவன் இப்போ இல்லை, சுவாமிகிட்ட இருக்கான். அவன் அவங்ககிட்ட ரொம்ப பெரியவாளுக்கு பிரியம். அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவெல்லாம் மாமாட்ட காமிச்சிட்டு அப்புறம் இறங்கிட்டோம். பெரியவா இந்த பாதரட்சியை போட்டு கீழே பாதரட்சியை இறக்கிட்டு போறதுக்காக இருந்தார். அவள்லாம் சொன்னா பாதரட்சியை போட்டு போங்க பெரியவா அப்படின்னா உடனே போட்டு விட அடே பிள்ளைகளை கரப்பிடாதே அப்படின்னு வேற சொன்னான். அப்போ இந்த மாமாவெல்லாம் இருந்தாலும் சிம்சன் மைத்தாவெல்லாம் இருந்தாலும் அவரைங்கிட்ட இப்போ சொன்னார், அம்மா நான் அப்போ அங்கே இருந்தேன், நான் எங்களெல்லாம் உள்ளுக்குள்ளே விடமாட்டேன்னு விட்டான் அப்படின்னு சொன்னார் அவர். சிம்சன் மைத்தா மாமா இப்போ சொன்னார். அப்புறம் வந்து பெரியவா என்ன பண்ணால் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கெல்லாம் பிளஸ் பண்ணிவிட்டு இது நேரம் வந்து மெட் ஆஃபீஸ்க்கு போகிறார், மீட்டரலாஜிக்கல் ஆஃபீஸ்க்கு. அங்கே போயிட்டு அங்கேயும் பெரியவாளோட போனோம். அங்கே போய் அவாளும் அதெல்லாம் அந்த மெஷினரிஸ்லாம் அவள் பெரியவாளுக்கு நல்லா விவரித்து சொல்லி எல்லாம் பண்ணினான். சொன்ன விட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஆற்றுக்கு வந்துட்டோம். மணி ராத்திரி 1 நாங்கள் வந்துட்டோம். அப்புறம் பெரியவா பாரதரா இதுக்கு ஆதம்பாக்கத்தை ஸ்ரீனிவாச ஐயர்னுட்டு ஒரு டாக்டர் அவாத்துல கேம்ப்பை பெரியவாளுக்கு 4 அதனால் அங்கே கிளம்பி போயிட்டா. நாங்கள் அங்கே போகலாக்கா 1 ஆற்றுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் அப்புறம் 4 மறுநாளைக்கே காலம்பரம் அங்கே போயிட்டு எங்களுக்கு தோணுச்சு பெரியவா நம்ம மீனம்பாக்கத்தை வந்து ஒரு நாள் பிக்ஷை வச்சுக்கணும்னு ரொம்ப கெஞ்சினோம். அப்போ வந்து வேண்டாண்டா எல்லோரும் இங்கே வரச்சோ இல்லை இங்கே வந்து பிக்ஷை வச்சுக்கோங்க அப்படின்னார். உடனே எங்காத்து மாமா சொன்னார், இல்லை பெரியவா இங்கே வந்தால் எங்கள் லொக்காலிட்டிக்காரன் எல்லோரும் வரமாட்டா, பெரியவா தெரியாத விடும், நீங்கள் அங்கே வந்தால் எல்லோரும் வருவா அப்படின்னார். அப்புறம் பெரியவா சம்மதிச்சுட்டான். பெரியவா சம்மதிச்சு அப்புறம் ஆடெல்லாம் போய் பார்த்துட்டு வர சொல்லி நம்ம பட்டுவார்த்து திண்ணையிலேயே பண்ணினான். தங்கையாத்து திண்ணையிலேயே பூஜை ஒரு நாளைக்கு 2 பூஜை வெடிகாலம். எங்களுக்கு ரொம்ப சௌரியமெல்லாம் பண்ணணும்னு கூட ஒன்றும் தெரியலை. ஒரே மக்கு
இத்தனை தவங்க பெரியவா பிரியத்தோடு எல்லாத்தையும் அங்கீகரிச்சுட்டு அங்கீகரிச்சுட்டு பூஜையை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுநாள் சாயங்காலம் கிளம்பிப்பேன். மூணு கால பூஜையும் முதல்லையே முடிச்சுட்டு மறுநாள் சாயங்காலம் கிளம்பிப்பேனா ரொம்ப வசதியாக. அப்புறம் எப்படி பெரியவாளுக்கு எங்கள் மாமாவை இந்த மாதிரி பேர் தெரிஞ்சுன்னு என் தங்க அப்புறம் சொன்னால் எப்படி இந்த மாதிரி கேட்டார் பட்டுன்னு அப்புறம் பட்டுச்சுனேன். அது எப்படி தெரிஞ்சுதுமா, நான் வந்து படுத்துட்டு இருந்தேன், எங்கள் போர்ஷனில் இருக்கிறவாள்லாம் ஏதோ பேஷண்ட்டாக பெரியவா வரான்னு உடனே நான் வாரி சொல்லிட்டு பெரியவாளை பார்க்கறதுக்கான்னு மெயின் ரோடுக்கு வந்துட்டேன். அப்புறம் பெரிய தங்க ரொம்ப தைரியம், பெரியவாளோட பேஷண்ட்டே வந்துட்டு பெரியவா உங்களுக்கு ஏர்போர்ட் பார்க்கணுமான்னு கேட்டிருக்கா படி என் தங்க. உடனே பெரியவா வந்து ஏன் உங்கள் அத்தை உன் புருஷனுக்கு அங்கே வேலையான்னு இருக்கார், இல்லை எங்கள் அத்தையுமே இருக்குது பேர் என்னன்றக்கார் சொல்லியிருக்கா, சொன்னதான் அதை பிடிச்சிட்டு பேர் வச்சு விட்டான். ஆனால் அவன் என்ன பண்ணிருக்கா, கொஞ்சம் அந்த தப்படி வந்துட்டு ஆற்றுக்கு போயிட்டான். அவன் முழுக்க இதுக்கு எங்களோட வந்து சேர்ந்துக்கலேவோ அவாத்துக்கும் நம்ம மீனம்பாக்கம் ஸ்டேஷனுக்கும் ஏர்போர்ட்டுக்கும் ஜாஸ்தியாக இருந்தால் ரெண்டு பேர்லாம் அங்கே இருக்கும் அவ்வளோதான். ஒரு தரம் வானாரகம் என்ன இடம்னு எனக்கு கரெக்டாக தெரியல. அப்போ வந்து நாங்கள் எல்லோரும் பெரியவாளை பார்த்துட்டு அனுகிரகம் பண்ணிட்டு அனுகிரகம் வாங்கிட்டு சாப்பிட போனோம். கோபாலையர் மாமா அப்பா வரலாம் நமக்கு அங்கே பூஜை இருக்கு சாப்பாடு போடுவேன் இருக்கோம், எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுருந்தார். போட்டுட்டு இருந்து பெரியவா உங்களுக்கு உத்தரவாருது அப்படின்னா உடனே ரெண்டு பேரும் எழுந்து ஓடி போனோம். ஓடி போனால் ஒரு பெரிய கீத்து கொட்டகை, அந்த கீழ்த்து கொட்டையில் பெரியவா அந்த ஓரமாக நின்றுருந்தார். கையில் ஸ்தாலியை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்த தீர்த்த பாத்திரம் அவர் வச்சு பெற இப்போ ஒரு மர ஸ்தாலியில் வச்சுருந்ததும் அப்புறம் காசிக்கு போயிட்டோன்னு சொன்னோன்னு முன்னாடியே சொல்லியிருக்கோம் நாங்கள். அதனால் வா அப்படின்ட்டு இப்படி ஜலத்தை தெளிச்சா எங்கள் ரெண்டு பேர் மேலேயும் அப்படி குழந்தையும் கையில் வச்சுட்டுருக்கோம், ஜலத்தை தெளிச்சுட்டு ஜாகிரதையாக போயிட்டு வா அப்படின்னா உடனே திருப்பி நமஸ்காரத்தை பண்ணிட்டு பெரியவா போயிட்டு வாங்க அப்படின்ட்டா எங்கள் பெரியவா எங்களை சரின்னு கிளம்பிட்டோம். கிளம்பி சாப்பிட்டுட்டு அங்கே ஆற்றுக்கு வந்தோம். வந்து அப்புறம் காசிக்கு போயிட்டோம். போயிட்டு அங்கே ஒரு தீபாவளி டைம் இருக்கிறேன் அந்த தங்கான பொண்ணி இதெல்லாம் லட்டு தேரெல்லாம் பார்த்துட்டு திருப்பி வந்தோம். வந்தபோது விசவாடாவில் ரயில் வந்து ட்ரீ ரயில் ஆகிடுது, எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நாங்கள் பாட்டில் உட்காந்துருக்கோம், முதல் ரெண்டு மூணு கோச் கீழே தண்டவாளத்தை விட்டு இறங்கிட்டு அதனால் ஒத்துருக்கும் ஆபத்து ஒத்துரும் ஆகலை. அப்புறம் ஏன் ரயில் மூணு மணி நேரம் நின்றுது, ஏன் நின்றதுன்னா ட்ரீ ரயில் ஆகிடுச்சு அப்படிதான். அப்போ பெரியவாளுடைய அனுகிரகத்தால் நாங்கள் திருப்பி வந்தோம் ஒத்துருச்சு. அது திருப்பி பெரியவாள்கிட்ட வந்து சொல்கிறதுக்கு அப்போ தெரியல, இப்போ வந்தால் ஆதங்கமாக போய் பிரியமாக சொல்லியிருப்போம், அப்போ சொல்கிறவங்கலாம் ஒன்றும் தெரியல. இப்போ அது ஒரு விஷயம். அப்புறம் என்னோடய பிள்ளை வந்து நாங்கள்லாம் ஒரு தரம் போயிட்டு பெரியவாள்கிட்ட இதை பிக்ஷை நடந்ததை ஒரு தரம் சொல்கிறேன். எங்கள் மாமியார் வந்து பெரியவாளுக்கு ஒரு பாத பூஜை பண்ணணும்டா அப்படின்னு பிள்ளைகிட்ட சொன்னார். நான் சொன்னேன் பாத பூஜை இதுக்குமா சிவனே நீ பிக்ஷையே பண்ணிடுங்க, அப்போ தான் பிக்ஷைக்கு 400 ரூபா பிக்ஷை பண்ணிடுங்களேம்மா பண்ண சரி நீ பிக்ஷை பண்ணார் சரின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு சரி பூந்த மதியில் அப்பா பெரியவா இங்கேயோ இருந்தார். அப்போ வந்து இந்த பக்தவத்சலம் பொண்ணு பேர் என்ன சரோஜினி வரதப்பன் அவள்லாம் பக்கத்தில் உட்காந்து நாங்களும் பண்ண ஒரு கூரை வீடு. பெரியவா வந்து பிரதோஷ பூஜை அன்னைக்கு சின்ன உள்ள பூஜை இப்படி 4 பக்கமும் தாவாரம், நாங்கள்லாம் தாவாரத்தில் உட்காந்துருக்கோம். பெரியவா இங்கே பூஜை பண்ணிட்டுருக்கா, அங்கே எது பூஜைக்கு உட்காந்துட்டு இந்த கையில் உத்ராட்சம் இந்த கையில் உத்ராட்சம் தலையில் இது இப்படி உத்ராட்சம் எல்லாம் அந்த உத்ராட்ச அலங்காரத்தை எங்கள் முன்னாடி அப்படி பண்ணிண்டா பெரியவா பண்ணிட்டு பூஜை ஆகிடுத்து. அப்புறம் அங்கேருந்து இங்கே வந்து உட்காந்தார். உட்காந்ததும் இவர் சொன்னார் பெரியவா எங்கள் அம்மா பிக்ஷை பண்ணணும்னு ஆசைப்படுறா பெரியவாளுக்கு அப்படின்னார். பெரியவா ஒரு நிமிஷம் சார் நீ குடுமி வச்சுடு, இவர் குடிமி வச்சுக்க வக்கமாக இருக்குது பெரியவா எல்லாரும் கேள்வி பண்ணுவா, அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டா வச்சுக்கோ அப்படின்னார். உடனே அப்புறம் வந்து 10 நாளில் வச்சுட்டு ஒரு காந்திக்குள்ளாயில் போட்டுட்டு இவர் கொஞ்ச நாள் இருந்தார். அதுக்கப்புறம் ஸ்ரீபெரும்புதூரில் வந்து பிக்ஷை பண்ணார். ஸ்ரீபெரும்புதூர் இந்த டேட்டும் கொடுத்துருக்கார். உடனே எல்லோரும் மாமியார் எல்லோரும் ரொம்ப மடினாங்க அப்போலாம் ஆற்றுல காஃபி போட்டு சாப்பிட்டு எல்லோரும் மடிப்படுறது இந்த மடிசஞ்சியில் எடுத்துட்டு அங்கே அப்போல்லாம் பஸ்ஸை விட்டு இறங்கி நேராக போகிறோம். போனால் பெரியவா வந்து ஒரு வீட்டுக்குள்ளே பூஜை பூஜை போது பெரியவா என்ன பண்ணுறா, இல்லை ஒரு பெரியவா ஒரு நுப்புற ஒரு ஸ்தாலியை கையில் வச்சு சிரிச்சு நம்ம ஃபஸ்ட்டு அதே போஸ்டில் சிரிச்சுட்டு எங்களை வர வச்சுட்டு சிரிச்சுட்டு பக்கத்தில் வாட்சியார் ஓடுறது போய் குளிச்சுட்டு வந்துருங்கோ அப்படின்னா சரின்னு எல்லோரும் போய் குளிச்சுட்டு வேகம் வந்துட்டோம். வந்ததும் ஒரு பெரிய இந்த ரேடி மாதிரி நம்ம ஊரில் தான் இருக்க முடியும், அதில் உட்காந்துருக்கா ஒரு பெரிய இதில் உட்காந்துருக்கா நிறைய அந்த ஷேப்பு அந்த செவ்வாழைய செவ்வாழை வாங்கிட்டு போயிருந்திருக்கோம். அதெல்லாம் வச்சு பிச்சு பிச்சு அங்கே பக்கத்தில் ஒரு தேன்
தம்பளர்ல அதில் துவச்சி துவச்சி என் பிள்ளை கையில் கொடுத்து எல்லாருக்கும் கொடு, ஒரு ஆர்லி ஒரு பத்து பேர் இருந்திருப்பா அவளுக்கு கொடுங்க, எல்லாருக்கும் கொடுத்தா கொடுத்தது பற்றியா சரி எப்படி பொங்கிறது பற்றியா நல்ல அதிர்ஷ்டம் அப்படின்னா சொல்லிவிட்டு எங்களோட நல்லா பேசிட்டு அப்புறம் போயிட்டு வாங்க அப்படின்ட்டு உள்ளுக்குள்ளே போயிட்டா தான் ஸ்நானத்துக்கு போயிட்டேன். போனதும் நாங்கள்லாம் அங்கங்கே பூஜைக்கு உட்காந்து விட்டோம், ஒரு 15-20 பேர் இருப்போம். அந்த அந்த காலத்து இது இந்த இங்கே பூஜை நடக்கிறது இங்கே உட்காந்து பூஜையெல்லாம் பார்த்தோம். அப்புறம் பெரியவா பூஜை முடிஞ்சு கொடுத்தோம், பூஜை முடிஞ்சதும் பெரியவா போய் சாப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னார். எங்களுக்கு எங்கே சாப்பிட்றதுலாம் தெரியுது, ஆனால் எங்கள் அத்து மாமா பெரியவா பிக்ஷையாட்டம் சாப்பிட்றோம் அப்படின்னார். உடனே வந்து பெரியவா பிக்ஷையாச்சு அங்கேருந்து வந்து உட்காந்தா. உடனே எங்களெல்லாம் அவன் என்ன பண்ணினா பெரியவா இங்கே உட்காந்துருக்கா அங்கே கிச்சன் அந்த ஹாவு நம்ம ஊரில் உள்ளுக்குள்ள ரேழி மாதிரி பின்பக்கம் அதில் உட்காந்து சோறு எழுத்து நுனியலை போட்டு பளிச்சுன்னு ஒரு சாப்பாட்டை போட்டு இன்றைக்கி நினைச்சாலும் கண்ணில் ஜலம் இருந்த அப்படியே இருக்கிறான் அழுக்கி நினைச்சு இது பெரியவா பிரசாதம் அப்படிங்களா, பெரியவா பிரசாதம் அப்படிங்களா ஒன்று இப்போ தெரிஞ்சிடும் பெரியவா பிரசாதத்துக்கு. அப்போ அப்படியே பெரியவா பிரசாதத்தை வச்சு நாங்கள்லாம் சாப்பிட்டோம், சாப்பிட்டுட்டு வந்தோம். பெரியவா உட்காந்துருந்தா, உட்காந்ததும் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணலாம். பெரியவா கேட்குறா நான் இத்தனை சௌரபியமாக இருப்பேன் உங்களுக்குலாம் தெரியாது இல்லையா, அப்படியே காதில் ஒதுக்கிறது இன்னும் அந்த வேர்த்தை நான் இவ்வளவு சௌரபியமாக இருப்பேன் உங்களுக்குலாம் தெரியாது இல்லையா, நிஜமாகவே எங்களுக்கு தெரியாது தெரியாது உடனே அதெல்லாம் சொல்லுது. அப்புறம் பெரியவாள்கிட்ட ஒரு கல்கண்டு வச்சோம், கல்கண்டு எடுத்து வாயில் போட்டுட்டா எங்க எனக்கு ஒன்றுமே தெரியாது வஸ்திரமும் வைப்பான்னு நம்ம வச்சது நான் ஒன்று இத்துணு பணி இதனால் வஸ்திரம் வஸ்திரம் அப்படின்னு உடனே அவர் வஸ்திரத்தை அவள் கொண்டு வச்சா அந்த சிப்பந்திகள் அதை தூக்கி இப்படி போட்டுண்டா ஆக்சுவல் சொல்கிறேன் உங்கள்கிட்ட அதை தூக்கி போட்டுண்டா போட்டுன்றதும் நான் சொன்னேன் பெரியவா எனக்கு கொஞ்சம் நேரத்தரை மட்டும் கிட்ட போய்ப்பாங்க அப்படின்னா உடனே மாமா நீங்கள் இப்படி நான் இங்கே அப்படி போய் திருப்புற சுந்தரியும் சந்திரமுனீஸ்வரையும் பார்த்தேன் எனக்கு அப்படி அனுகிரகம் பண்ணியிருக்கா பெரியவா பார்த்துட்டு அப்புறம் வந்தோம் போயிட்டு வாங்கும் அப்படின்னு அப்புறம் ஆற்றுக்கு வந்தோம். புரியல அது ஒரு பெரிய வசதியான பிக்ஷை அதை மறக்கவே முடியாது. பெரியவா என்ன கூட்டமும் இல்லை பெரியவா பிரியமா இனியமா அதுவும் என்னோடய பிள்ளைகிட்ட உசுறு இருக்குது சான்ஸ்கிரிட் காலேஜில் ஒரே கூட்டம் உங்களுக்குலாம் தெரியும் அப்படி ஒரு கூட்டத்தில் இவன் உட்காந்துருக்கான் முன்னாடி விஸ்வநாதனா அப்படிங்கிற ஏன்னா அந்த ஏர்போர்ட்டில் காமிச்சி இவரோட அவ்வளவு சக்தியும் ஆகியிருக்காவும் அப்படிங்கிறார். அப்புறம் ஒரு தடவை சதஞ்சிதம் ஒரு இன்னொரு சின்ன ரூமில் உட்காந்துருந்தார். காலை வழையில் நாங்கள்லாம் போனோம் போயிட்டு இதுகள்லாம் வந்து இந்த எட்டு நெட்டை சாஸ்டல் எட்டு சோஸ்தத்தி மூணு குழந்தை இவ்வளோ இருந்தா விஷாலாட்சி பெரியவன் மகாராஷ்டிரம் டெல்லியில் இருக்கார் அவன் மூணு பேரும் கையில் குழந்த நாலு குழந்தைகள் எனக்கு அவன் மூணு பேரும் சொன்னபதும் யார் சொல்லி கொடுத்தார்னார் வந்து எங்கள் அம்மா அப்படின்னா உடனே தன்னோடய கழுத்தில் இருக்கிற ஏலக்காய் மாதிரி எடுத்து அவருக்கு கொடுத்தார். அப்புறம் உங்களுக்கு இதை மட்டும் சொல்லிடுறேன் என் மயஸ்கராவை சொல்லிடுறேன். 1981 நினைக்கிறேன் அப்போ தான் சத்தாராவில் அந்த பெரியவா வந்து பூஜை பண்ணிட்டுருக்கா நம்ம நடுப்பெரிவா பூஜை பண்ணிட்டுருக்கா இந்த பெரியவா இப்படி கொடுக்கமாக அப்படி உட்காந்துருந்தா. அப்புறம் நாங்கள்லாம் நம்மளாம் இங்கே உட்கார்ற இடத்துல உட்காந்தோம் இவாள்லாம் கனபாடிகள் இவாள்லாம் அங்கே உட்காந்துருந்தா. உடனே இவரை கூப்பிட்டு நீ மயஸ்கராவுக்கு கனம் சொல்லு அப்படின்னார். உடனே அவர் கம்பீரமாக மயஸ்கராவுக்கு கனம் சொன்னார். கனம் சொன்னதும் அப்புறம் அவருக்கு பிரியமாக பண்ணிவிடல. அதில் எனக்கு என்ன சந்தோஷம் லாபம்னா அந்த ராஜாமணி வாத்தியார் மாமா எங்காத்து மாமாவுக்கு குரு அவர். அப்போ ரெண்டு தரம் போயிருவா போனை விட்டு ரெண்டு தரம் வந்திருக்கார். அப்புறம் ஒரு தரம் எழுதி கூட வச்சுருக்கேன் ஒரு நாளைக்கு மறந்து போயிட்டேன் அந்த சொப்பனானா எழுதி மட்டும் வச்சுருக்கேன். நம்ம இப்போ இருக்கிறது பாருங்கோ அந்த இதில் சுத்தீவிர ஜலம் இருக்குது அங்கே வேதனை நடக்கிறது நான் அதை 100 நான் படிச்சுட்டு வேணால் சொல்கிறேன். அப்போ பெரியவாழை அப்போ எனக்கு என்னென்னு வரவில்லை ஆனால் ஒரு ஜோதி சுரூபத்தில் பெரியவாளை பார்த்துட்டேன். வேதனை வேத கோஷமும் கேட்குறேன் பெரியவாயை பற்றி ஒரே அகழியாக இருக்குது அந்த மாதிரி அது எங்கேயோ ஒரு நோட்டில் எழுதி வச்சுருக்கேன் அதை மட்டும் ஏன்னா சொப்பனை மறந்து போயிடணுட்டு இப்போ சொப்பனத்தை தெரியல. அப்புறம் பெரியவா போயிட்டு வந்த விட்டு போனை விட்டு ரெண்டு தினம் சொப்பனத்து தான் அது இந்த பெரியவாழ்கிட்டையும் சொன்னேன் பெரியவா சொப்பனத்தை ரொம்ப வரா பெரியவா அப்படின்னு சொன்னேன். பெரியவா பெரியவாளே வருத்தப்பட்டுருக்கா என்ன பண்ண பார்த்து சொல்லுங்க. நீங்கள் பெரியவாளை என்னவா பார்க்குறீங்க? ஆ பெரியவாளை ஒத்தொத்தரும் ஒரு ஒரு மாதிரி பார்க்குறா. பெரியவாளை நான் எப்படி பார்த்தேன்னா ஒரு தரம் பெரியவா என்ன பண்ணியிருக்கா இங்கே உட்காந்துருந்துருக்கா. பெரியவா உட்காந்ததும்
இந்த சிம்சன் வைத்தா அவர் மேலே ஒரு பெரிய பட்டை போட்டு உட்காந்துருக்கா. சாட்சாத் அம்பா காசிமாரை ஒன்று போட்டிருக்கார் அவருக்கு. அப்படி வரவாள்லாம் என்ன பண்ணிருக்கா, நிறையா பணம் காசு எல்லாத்தையும் அவர் மேலே அப்படியே அம்பாலாக நினச்சிட்டு போட்டுவிட்டா. போட்ட போது என்ன பண்ணால், நம்ம ஆறார் போகிறோமோ அவளுக்கு அங்கேருந்து எடுத்துகிட்டு பிடிப்பிடியாக எனக்கும் அதை எண்ணி கூட வச்சு எங்கேயோ வச்சேன். ஒரு 3 ரூபாய் சில்லறை என் கையில் கூட கழுத்தா இருக்கு. அதை வந்து அப்போ பார்த்தபோது சாட்சாத் காமாட்சியாகவே இருந்தார், அம்பாளாகவே தோணிந்தார் பெரியவா. ஆமாம், பெரியவா அம்பாளாகவே தோணினார் எங்களுக்கு. அந்நி திருஷ்யம் பெரியவா வந்து பெரியவாள்கிட்ட ஒன்றும் என்ன எப்படி அவரை பற்றி எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. பெரியவா அனுகிரகம் எப்போதும் யாருக்கும் நிறையா இருக்கணும். ஆமாம், அனுகிரகம் இருந்தால் சௌக்கியமாக ஒன்றுக்கு வந்துடுவோம் எல்லோரும். பெரியவா சரணமே கதின்னு இருக்கணும். பதாம் புஜ பக்தின் தேஹி சதா. பெரியவான ஒரு ஆகர்ஷணமா, பெரியவா அப்படின்னா ஒரு ஆகர்ஷணம் இருந்தது. ஆமாம் ஆமாம், என்ன இருக்கு அப்படி ஆகர்ஷணத்துக்கு, என்ன ஆகர்ஷணம் இருக்குங்கிறீல. அந்த பெரியவா கண்ணிலேயே இருக்கு, கண்ணிலேயே இருக்கு பெரியவா. இல்லாட்டா எதுக்கு ஓடி வரான்? அதுவும் பெரியவா உடம்பு சரியாதே படுத்துட்டு அரை மணி தரிசனம். அதுவும் இந்த இவாள்லாம் பிச்சு பிடுங்கிடுவா மீன் மாதிரி. இந்த சிப்பந்திகள்லாம் அவளுடைய அதிகாரத்தெல்லாம் காமிச்சு நம்ம கொஞ்சம் நின்னா கூட நம்மளெல்லாம் அப்புறப்படுத்தி அப்படி இப்படின்னு பண்ணுவாள். அப்போ பொன்னம்மா பாட்டின்னு ஒரு பாட்டி இருந்தால் உங்களுக்குலாம் தெரியும். அந்த பாட்டி பெரியவா போன விட்டு சொன்னாலாம், இது நாங்கள் நீங்கள் ஊசுரோடு இருக்கச்சு அண்டவிடல இவங்கள்லாம் இப்போ நிறையா நாள் நின்றுட்டு போகிறோம் அப்படின்னாலும். அந்த மாதிரி சில சமயம் ஒரு தடவை அந்த ஏர்போர்ட்டில் வந்து பெரிய இது வந்துவிட்டோம், பாம் வச்சு ஏதோ இது பண்ணிட்டோம். உடனே பெரியவா விஸ்வநாதனுக்கு தெரியுமே கூப்பிடு அப்படின்னார். உடனே இவன் போய் ஏதோ கேட்டிருக்கார், இவன் பதிலெல்லாம் சொல்லியிருக்கான். இவனும் முன்னே அந்த ஸ்பாட்டில் இவனும் இல்லை, தெரிஞ்சதான் இவனும் சொல்லிட்டு வந்திருக்கான். அப்புறம் இவனையும் பற்றி ஏதாவது விஷயம் கேட்டுட்டே இருப்பார் சொல்லுவான். அப்போ வந்து எங்கள்கிட்ட வந்து பெரியவா எதையோ கேட்டு பேசினார். ஸ்ரீகண்டனெல்லாம் அந்த நம்பவங்க அந்த நம்பவங்க அந்த நம்பவங்க அடுத்த வாழ்க்கை அப்படி அப்படி விரட்டி விட்டுருவார் நம்மளை, புரியல. என்னக்க அவளுக்கு நிறையா ஜனங்கள் வரணும் இல்லையா, அது ஒன்று. அப்புறம் இன்னொரு விஷயம் இது, யாரோ நம்ம பெரிய ராமர் படம் கொடுத்துருக்கார் அந்த காலத்து தஞ்சாவூர் படம், தஞ்சாவூர் ராமர் படம். படத்தை பார்த்துட்டு கொடுத்தது பெரியவா வந்து இதை பார்த்துட்டு விஸ்வநாதன் கூட இது அப்படின்ட்டார். விஸ்வநாதான் அன்றைக்கி விஸ்வநாதன் வரல, நான் தான் போயிருந்தேன், நானும் மாமா வந்தேன். அப்புறம் சொன்னது விஸ்வநாதன் அம்மாட்ட கொடுத்துடு அப்படின்னார், கொடுத்துட்டார். அதுக்கு யாரோ கேட்டான் என் தங்கிட்ட, ஏன் உங்கள் தங்கை என்ன அவ்வளவு நன்னா செஞ்சுருக்காளா மடத்துக்கு, உங்களோட பக்திக்கு கொடுக்குறான் அப்படின்னு விட்டான். என் தங்கை எனக்கு என்ன பக்தி இருக்குன்னு எனக்கு தெரியாது, என் பிள்ளைகிட்ட இருக்கிற பிரியத்துக்கு என்கிட்ட கொடுத்துட்டான் பெரியவா. அது இன்னும் நம்ம மீனம்பாக்க நம்ம ஸ்ரீநகர் காலனியில், அதுக்கு என்ன மயிலாப்பூரில் இருக்குது, இப்போ மயிலாப்பூர் ஆக்கிரமிச்சிருக்கோம். பெரியவா கொடுத்த படம் திடீர்னு வரமாட்டேங்கிறது பெரியவா. நீ நிறையா ஏதோ ஒரு பெரிய பெரியவாட்டையும் சொல்லிட்டேன், மாத்ரு கிரகமாக நினச்சிட்டு தான் வரோம், ஏதோ ஆச்சாரிய பீட்டமாக நினச்சிட்டு வரல அப்படின்னு விட்டேன். பால பெரியவாட்ட பெரிய ஆரஞ்சத்துக்கு கையில் கொடுத்தா நிஜமாகவே அப்படித்தான். அங்கே பெரியவாள்கிட்ட போகும்போதெல்லாம் அதேமாரி ஃபீலிங் தானே இருக்குமா, அம்மாவாத்துக்கு போகிற மாதிரி தான் தோணுமா? ஆமாம் ஆமாம், அம்மாவாத்துக்கு போயிடும் சக்கர இதுதானே நமக்கு ஒரு வாத்சல்யத்தோடு தானே வரும். அப்புறம் இந்த டெல்லியில் பொண்ணு இருக்காள் இல்லையா, அவளுக்கு வந்து பூர நட்சத்திரம் அந்த குழந்தைக்கு ஐப்பசி பூரம். அவள் குழந்தை வரல, நான் வந்து காமாட்சி கோவிலுக்கு பூரத்துக்கு போயிட்டு அங்கேருந்து பெரியவாள்கிட்ட வந்து ஒரு பிளாஸ்டிக் தட்டு கையில் தான் அது, அதில் இந்த பெரிய கல்கண்டை வச்சு பெரியவாள்கிட்ட, பெரியவா குழந்தைக்கு பூரம் அப்படின்னு, குழந்தை வந்திருக்காளா அப்படின்னு கேட்டா பெரியவா. வரல பெரியவா, பூ நட்சத்திரம் தான் அவளுக்கு அப்படின்னு. உடனே பெரியவா கிட்ட அந்த அத்தனை கல்கண்டு இப்படியே ஒரு குக்கமாக தொட்டுட்டே இருந்தா, தொட்டு விட்டு என்கிட்ட கொடுத்தா. என் தங்க பக்கத்தில் தான் பெரியவா எந்த போர்ஷனை தொட்டோ டபக்குன்னு ஒத்திக்கின்ட்டு அப்படியே. இதெல்லாம் பல்ட்ட சொல்லியா உங்கள்கிட்டயும் ஃப்ராங்காக சொல்கிறேன், இதெல்லாம் நடந்தது. உங்கள் தங்கைக்கு ரொம்ப பக்தியா? ரொம்ப பக்தி அவளுக்கு, குழந்தை தா மட்டும் பக்தி இல்லை. அந்த காலத்தில் 2 ரூபா கொடுத்தா போகும் பெரியவாளுக்கு, ஒவ்வொரு ஆளுக்கு 2 ரூபாய்க்குன்னு வசூலுக்கு போவோம் தங்க. இப்போ ஒத்து அவ நிறைய பவுன் பவுனா பெரியவாளுக்கு கொடுத்துருக்கா, அவ செஞ்ச மாதிரி நிறைய செஞ்சிருக்கா அவ. பெரியவா
ஏதோ இதெல்லாம் இது கண்ணாடி காட்டுறா நவராத்திரி போது வீசரா, அப்புறம் இன்னொன்று விசர்றா, மூணு சாமானும் 50 பவன் அவள் கொடுத்துருக்கா. பெரியவா சொன்னாலும் இதெல்லாம் தங்கத்தில் இருந்தால் தேவலான்னு ஒரு தினம் சொல்லலாம். அவள் பக்கத்தில் இருந்தால் கேட்டுட்டு உடனே அவள் வந்து 50 பவனுக்கு அவள் 2.5 லட்சமும் அவன் சாங்ஷன் பண்ணிட்டாள். பண்ணிடுறதும் அவள் இவாளே அதை பண்ணி நீ நான் எனக்கு தட்டாதெல்லாம் தெரியாது, நீங்களே பண்ணி கொடுங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம இந்த மாமா இருக்கார் சுந்தரேஸ்வரர் மாமா, அவரே இது எடுத்துட்டு இவா தட்டான்ட்டு இப்படியே பண்ணி நம்ம சான்ஸ்கிரிட் காலேஜில் ஒரு அன்றைக்கி கூட என்ன சொல்லுவாள், இது ஒரு விசேஷ நாள் அன்றைக்கி அதை சாத்திட்டா இவள்கிட்ட காமிச்சுட்டு சாத்தினா. நாங்கள் எல்லாம் இருந்தோம் மார்கழி மாதத்துல போவோம் அங்கே காலம்புற, நான் மயிலாப்பூரில் அப்போ என்னோடய கேம்ப் அங்கே மாட்டு பொண்ணாத்தில், அங்கேருந்து இந்த தினம் பூஜைக்கு போவேன். அப்போ அந்த இது அது பண்ண அப்புறம் நிறையா அவன் செஞ்சிருக்கான். அவன் தான் மட்டும் இல்லை, இருக்கிற வாழ்க்கைலாம் அப்படி பக்தி. பெரிவா அவத்தில் கேம்ப் பண்ணும்போது அந்த சந்தனாமன் இருக்கோ இல்லையோ அதை வந்து கொடுத்தா அவளுக்கு. எங்களுக்கெல்லாம் அந்த அம்மன் சந்தனம் அப்போல்லாம் ஒன்றும் நிரட்சண குச்சி அப்போல்லாம் ஒன்றே தெரியாது. அவள் என்ன பண்ணினா அதை இப்படி இப்படி பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்டா. சந்தனம் நம்ம கொடுக்கணும்னு கூட என்னோடக்கும் ஒரு பீஸ் ரொம்ப நாள் வச்சுருந்தேன், வீடு வீடு அப்புறம் ஊரெல்லாம் மாத்திரச்சு எங்கேயோ போயிட்டு இப்படி ஒரு பீஸ் எங்கிட்டையும் கொடுத்தா. அப்புறம் பெரியவாள்கிட்ட அதையும் சொல்லிடலாம், ஓஹோ அவள் சர்வத்தையும் வியாபிச்சுட்டா அவருக்கு எல்லா இடத்துலையும் இப்படின்ட்டாளாம் பெரியவா. அப்புறம் வேற கொடுத்துட்டா. அப்புறம் எங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு நாள் ஆற்றுல சாப்பிட்டுட்டே இருந்தோம், பெரியவா உத்தரவாருது அப்படின்னா உடனே போனோம். போனாக்க கையில் குழந்தைய எடுத்துகிட்டு போயிருந்தேன். எங்கள் விஸ்வரி சாஸ்திரிகள் மாமா அவர் என்ன வள்ளுவர்னாக்க ஒத்தனையும் பொம்மநாட்டியே பார்க்க மாட்டார், பொம்மநாட்டி இங்கே நின்று இப்படி தான் பார்த்துட்டு இருப்பார். அவர் வந்து என்ன பண்ணார், பெரியவா சொன்னால் சேர்ந்து நமஸ்காரம் பண்ணுவோனார். உடனே எங்கிட்டேருந்து லவுக்குன்னு குழந்தையும் வாங்கிவிட்டார். அவர் ஒத்தனையுமே ரெண்டு லேடிஸை பார்க்காதவர் அவர் வாங்கி விட்டார், நமஸ்காரம் பண்ணோம். அப்போ தான் சொன்னோம், பெரியவா ஆதம்ப நம்ம மீனம்பாக்கத்தை வந்து பூஜை பண்ணணும் அப்படின்னோம். பூஜை பண்ணுற போது எனக்கு கணத்தில் தான் பெரியவாளுக்கு அசௌரியமாக இருக்கும், கணலாம் இருக்குதுன்னு அப்போ எனக்கு கணத்தில் தான் பெரியவா பண்ணுவாரு. பெரியவா நாங்கள் வளாலும் கணக்குலேருந்து ஜலமெல்லாம் அழுத்து கொட்டுறோம், நான் ரொம்ப இது மாதிரி அப்படின்னா ஒரு சுவாதீனமாக அந்த பெரியவாள்கிட்ட பேசி இப்படிலாம் பண்ணி பெரியவா கடைசியில் வந்துவிட்டா, உங்கள் பெரிய உங்கள் பதில் எங்களுக்கு சாதகமாக இருக்கணும் பெரியவா அப்படின்னு சொல்லி பெரியவா வந்து பூஜையை பண்ணினா ஒரு நாளைக்கு. நம்ம எதுக்கு முக்கியமாக சொல்ல வந்தேன்னா, வரேன் ஒரு நிமிஷம் யோசிச்சுக்கிறேன். மயிலாப்பூரில் இதில் பூஜை நடந்தது, அங்கே அப்போவும் வானகரத்து என்னமோ தான் சிவராத்திரி பூஜை. சிவராத்திரி பூஜை பெரியவா ஒரு சின்ன ரூமில் உட்காந்துட்டு பண்ணியிருக்கா. நான் இந்த குழந்தைகள்லாம் எங்களுக்கு நாலு குழந்தைகளையும் எழுத்துட்டு போவோம், இங்கே விட்டுட்டு எழுத்துட்டு போயிடுவோம். ஒன்று பக்கத்துலேயே சன்னதியிலேயே தூங்குவோம், அதெல்லாம் பெரியவாளும் கண்டுக்க மாட்டோம் நாங்களும் எங்களுக்கும். இப்போ மாதிரி இப்போ சைலண்ட் அப்படிங்கிற அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. நாங்கள் குழந்தைகளும் ஒன்றும் அப்படி படுத்தாது, பேசாத உட்காந்து கேட்டுருப்போம். அந்த பக்கத்தில் எம் எஸ் சுப்பலட்சுமி பாடின்னு இருக்கா அந்த வாசலில், இந்த வாசலில் நாங்கள்லாம் உட்காந்து கேட்டுருக்கோம். உடனே எம் எஸ் பாடினதும் அவள் அங்கே பாட்டு நாங்களும் ரசிக்கப்போம். இருந்தாலும் பூஜையில் தான் எங்கள் கண்டெல்லாம் இப்போ பெரியவா ஒரு மாட்டுக்கொம்பை வச்சுட்டு அதில் தான் பாலெல்லாம் விடுவா மாட்டுக்கொம்பு. இப்போ கூட மாட்டுக்கொம்பை இவாளெல்லாம் இன்ட்ரொடியூஸ் பண்ணி பெரியவா கொஞ்ச நாள் விட்டால் பால் பெரியவா அப்புறம் விடலை. அந்த காலத்தில் அந்த பெரியவா மாட்டுக்கொம்பால் விடுறதுன்னு ஒரு நியதி உண்டு. எல்லா நகையும் எடுத்து அப்படியே எடுத்து போடுவார். நாங்கள் இங்கே தான் உட்காந்துருப்போம். நாலு காலமும் பூஜை பார்த்தோம், நாலு மூணாம் காலம் பூஜை முடியுது. ஏட்டா எம்எஸ்க்கு பிரசாதம் கொடுத்தியோ, எம்எஸ்க்கு பிரசாதம் ரெண்டு மூணு தினம் பெரியவா எம்எஸ்க்கு பிரசாதம் கொடுத்துக்க. அவள்லாம் வெடிகாலம்புரை போய் காரில் போய் குளிச்சுட்டு திருப்பி வருவாள். நாங்கள்லாம் அப்படி இல்லாமல் காலம்பரையும் இருந்து பார்த்துட்டு ஒரு வடா மீனம்பாக்கம் நாங்கள் இருக்கிறது அது இன்னொரு இடம். அது எனக்கு அந்த இடமெல்லாம் வானா என்ன பிளேஸ்னு ஞாபகம் இல்லை இப்போ. அப்போ ஆனால் எங்கே போனாலும் நாங்கள் அந்த அந்த காலத்தில் பேரண்ட் சாயங்காலம் ஆஃபீஸில் இருந்து வந்தால் மோஸ்ட்லி போயிடுவோம். நாங்கள் சனி ஞாயிறுனா போயிடுவோம், ஒரு தீபாவளினா ஆற்றுல எல்லாம் பண்ணிவிட்டு கிளம்பிடுது. அந்த மாதிரி பெரியவாளோடு போகிறோம். அதில் ஒரு மாதம் என்னோடது தடைப்பட்டு போச்சு. சேங்காலிபுரம் கதை பண்ணினார், மகாபாரதம் மாம்பலத்தில் பண்ணினார். பண்ணின போது சுந்தரம் பாட்டின்னு ஒரு பாட்டி, அந்த பாட்டிக்கு உடம்பே தள்ளலை. அதனால் பாட்டி ஒரு நாள் தரிசனத்துக்கு இந்த பூஜைக்கு வரல, வராதையே இருக்க மாட்டார். அந்த பாட்டி வரல, வராத போது பெரியவா அவாத்துக்கு போயிட்டு பாட்டி வந்து என்ன பண்ணால் ரூபாய் எடுத்துகிட்டு இந்த காலில் ஒன்றும் அந்த காலில் ஒன்றும் போட்டு பெரியவா அத்தனை நாளையும் அந்த இது மேலே மேலே பலகாயில் நின்றுதா. அந்த பாட்டி சுந்தரமாமான்னு வேறு பாட்டி வேறு தெரியாது, சுந்தரம் பாட்டி இப்போ அந்த பாட்டியை. அவள்லாம் கம்யூனிகேஷன் ஆஃபீஸர்,
எங்கள் மாமா அப்போ ஹெட்லாக இருக்காங்க. அதை வச்சுட்டு பிக்ஷா ஆயிடுச்சு. பிக்ஷா ஆனதும் அந்த பாட்டி எடுத்துகிட்டு போனது சொன்னோம் வழியில். அதுக்கப்புறம் மாம்பழத்தில் பெரியவா பூஜை பழைய மாம்பழத்தில் நாங்கள் வந்து அந்த 400 ரூபா சேர்ந்ததுல பாக்கி அப்புறமும் கலெக்ஷன் ஆகி பாக்கி இருந்து அது பெரியவாள்கிட்ட கொடுக்கறதுக்கு போனோம். பெரியவா அன்றைக்கி கொடுத்தது போக பாக்கி வச்சுனா கலெக்ஷன் ஆக்கி முடிஞ்சோம். பெரியவா சொல்லிவிட்டு ராத்திரி பூஜையை பார்த்தோம். பாயசம் சாப்பிட்டுட்டு போங்க, பாயசம் சாப்பிட்டுட்டு போங்க, இன்னும் காதில் ஒழிக்கிறது, பாயசம் சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னா எங்களுக்கு என்னென்னா கடைசி ரயில் வண்டி பேடுமே எங்கே எலக்ட்ரிக் கொண்டின்னுட்டு மீன் மாம்பழத்துட்டு மீனம் பார்க்க போனோம். அப்போல்லாம் நமக்கு ஒன்றும் அப்படி சோர்ஸஸ்லாம் கிடையாது. அதனால் நாங்கள் நம்ம போய் ஆகணுமே 10 மணிக்கு மேலே அப்படின்னு எங்கள் மாமா. அப்புறம் சாப்பிட்டோமா என்னன்னு தெரியல அப்படி பெரியவா பரிவா சொன்னது. என்ன சொல்ல வரணும்னு சொன்னேன்னாக்க, மீனம்பாக்கம் பெரியவா வந்து ஆலம்பாக்கத்தில் இருந்திருக்கா. நாங்கள் வந்து மீனம்பாக்கத்தில் ராத்திரி சாப்பிட்டுருக்கோம். சாப்பிட்டு பெரியவா உத்தரவாருதுன்னா உடனே போனோம். போனாக்க இந்த மாதிரி இது இருக்குது பற்றியா நட்சத்திர காணிக்க நீ வந்து கொஞ்சம் பண்ணு. ஓ எப்படின்னா ஒத்தர் 1 ரூபா கொடுத்தா மாதத்துக்கு 1 ரூபா கொடுத்தா போகிறோம். 12 மாதத்துக்கு 12 ரூபா கொடுத்தாக்க அது வந்து அவாவா நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை பண்ணி மரம் அனுப்பிச்சு விடும். அந்த காமாட்சிக்கோ சுவாமிக்கோ அனுப்பிச்சு விடும். நீ அதை ஏற்றுக்கோ அப்படின்னா. அப்படி இல்லைன்னா வருஷத்துக்கு 10 ரூபா கொடுத்தா போகிறோம். 12 10 ஆக்கிடலாம் அப்படின்னு இத்தனை. எங்கள் மாமா கொஞ்ச நாள் ரொம்ப நாள் அதுக்கு இது பண்ணி எல்லாம் பண்ணி நாங்கள் நல்லா முழுசாக அனுப்பிச்சுருந்தோம். சில பேர்த்த சொல்லி எல்லாம் பண்ணியிருந்தோம். அப்புறம் என்ன ஆச்சு, எங்கள் மாமா அதை ஏதோ தெரியல விட்டுட்டார். அதை என்னால் அதை அப்படி எப்படி விட்டார்னு எனக்கு இதுவாகிடுச்சு. அப்புறம் ஒரு தினம் 1500 ரூபா கட்டலான்னு மடத்தில் வந்து சொன்னான். சரி, நான் 1500 ரூபா கட்டினா அந்த கோவிந்த ஸ்ட்ரீட்டாக அங்கே எடுத்து பிரசாதம் அதெல்லாம் ஒன்றும் வரல. பார்த்தேன் இதெல்லாம் அது கிடக்கு வராட்டம் போட்டோம் நம்ம பெரியவா சொல்லி கட்டுறோன்னுட்டு என்ன பண்ணேன், வீட்டை விற்று அதில் வந்து நிறையா பணம் வந்தது. அதில் 1 லட்சம் ரூபா வேத பாடம் இதுக்கு கொடுத்துட்டேன். நட்சத்திர காணிக்கைக்குன்னு கொடுத்துட்டேன். 1 லேக் கொடுத்தேன். 1 லேக் பாடசாலைக்குன்னு கொடுத்தேன். அவளுக்கு கொடுத்தேன். கொடுத்ததுக்கப்புறம் பெரியவா அந்த ஆலம்பாக்கத்துலேருந்து 1 நாளைக்கு ராத்திரி 7 மணியில் காலம்புற 5-7 மணிக்கு கண்ணா நம்ம மிலிட்ரி கண்ணா அங்கேருந்து ஒரு சந்தனாமான் எடுத்துன்னு வந்து பெரியவா கொடுக்க சொன்னான். அப்படின்னா பெரியவா கொடுத்தனுச்சிருக்கா எங்களுக்கு பெரியவா இப்போ மாதிரி செஞ்சலை உடனே பெரியவா கொடுத்தனுச்சிருக்கா. அப்படின்னா என்ன பண்ண, ஒரு பேலாவில் ஒரு அப்போ ஒரு பித்தளை பேலா இருந்தது வெங்கல பேலா, அதை காமிச்சு அதில் அப்படியே வச்சான். நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், ஒரு பூ போட்டு போட்டால் போகிறோம் அப்படின்னா. சரி, நாங்கள் வச்சு பூ போட்டு இப்போ தான் இருக்குது. அது 1 நாளைக்கு கீழே கூட விழுந்து கொடுத்தோம். இருந்தாலும் அது அப்படியே இந்த ஆற்றுல அதுதான் இருக்குது. பெரிய அதை அதை நினச்சி நினச்சி உருகிற உங்கள்கிட்ட இப்போ அதைத்தான் சொல்லணுன்ட்டு முக்கியமாக சந்தனம்மன் பெரியவாளாக கொடுத்தனுச்சிது. அதுக்கப்புறம் இந்த பெரியவாள்கிட்ட வேற யாரோ கேட்டால் பெரியவாக்குன்னா, அப்புறம் இந்த பெரியவா கொடுத்தா அது யாருக்கும் கேட்டாவா. ஆனால் நாங்கள் அவா கொடுத்த ஒன்றை தான் வச்சுட்டு இருக்கோம். ஏன்னா அது அதை சம்ரட்சிக்கிறது நமக்கு இது சத்தத்தில் இவோ கை குழந்தைய வச்சுட்டுருக்கா. நாங்களும் எப்பவும் எங்களுக்கு வந்து பெரியவாள்கிட்ட ஆர்த்தி எடுத்தால் திருஷா திராகி ஏசியா தரதலித்த நீரோத்பல வச்சா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் சௌந்தரதேவி ஸ்லோகம். அதில் மாமபே சிவே சந்திரன் எங்கே வேணாலும் உதிக்கிறான், இந்த காட்டுலேயும் நல்ல நிலவு கொடுக்குறான், நல்ல மாளிகைக்கே அது மாதிரி நீங்கள் எங்களை மாதிரி இருக்கிறவளுக்கும் நல்ல கொடுங்கோ. மாமப்பி அபிசப்தம் போட்டாக்க ரொம்ப வசதி இருக்குது. அதைத்தான் எப்பவும் சொல்லி நாங்கள் ஆர்த்தி இடுவோம். எடுக்கிறச்சே எங்களை அப்படியே நிமித்து பார்த்தா இவ்வளோ கொல்லாச்சத்திரத்தில் இங்கே. இன்னொரு தடவை வரைச்சே என்னாச்சு, எல்லோரும் ஓடி வந்தோம் அந்த இதுலேருந்து தினம்பாக்கத்துலேருந்து இங்கே வந்திருக்கா எங்கேயோ எந்த இடம்லாம் நல்லா கூட்டம் வந்தால் கூட்டத்தோடு நம்மளும் வந்து நம்ம இடம் வேறு ஒன்றும் தெரியாது. இவளும் நாங்கள் வந்துருக்கோம். அப்போ வந்து இவள் குழந்தைய வீல்னு கத்திது. அப்போ எங்கள் பக்கம் பார்த்துட்டா அந்த குழந்தை கத்ததுனால எங்களுக்கு பாகியம் கிடச்சிது எங்கள் பக்கம் பார்த்தா. அப்புறம் இன்னொரு தடவை வந்து ஹக்ரிக்கு போயிருந்தோம். ஹக்ரிக்கு போயிருக்கச்சே என்ன பட்டோம், எங்கள் தங்கை வந்து இப்படி தப்பாக பண்ணினாக்க சரியான டைரக்ஷனில் பண்ணு பட்டு அப்படின்னு அந்த டிரெக்ஷன்னு நான் சொன்னதுமே உன்னே பெரியவா இங்கே பார்த்து விட்டா. இதெல்லாம் ஏதோ ஒரு எங்களுக்கு ஒரு அதில் எங்களுக்கு ரொம்ப பரம சந்தோஷம். எங்கள் மேலே பெரியவா திருஷ்டி வந்ததே அப்படின்ட்டு பைத்தியமாக இருந்திருக்கேன். என்னமாம்மா பெரியவான்னு ஒரு பைத்தியமாக இருந்து கரெக்ட் கரெக்ட் இவா அப்படியா? ஆமாம் ஆமாம் இவன் தான் கரெக்ட். இப்போவும் அப்படித்தான். அப்படிதான் பாக்கியம் தான், பெரிய பாக்கியம். என்ன மாசம்
முன்னெல்லாம் குடும்பம் அது இது ரொம்ப போனோம் வரணும்னு அப்படிலாம் தெரியல. அப்புறப்புறம் புரிஞ்சுட்டு விட்டு இது இதை விட குருவை விட என்ன விஷயம் அப்படின்னு தோணி எடுத்து எங்களுக்கும் அந்த பைத்தியம் பிடிக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணுங்க. நிறைய என்ன இருக்கு உங்களுக்குலாம் இத்தனை எல்லாம் அடிச்சுன்னு இருக்கிறோம் உங்களுக்கு தெரியாது.